ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலேருந்து சுவாசினி பூஜைன்னு சொல்லிட்டு அழைப்பு கிடச்சிது. அதில் கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் தான் இப்போது ஒரு விளாகாக காட்டுறேன். அதில் இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் காட்டுறேன். இன்றைக்கி இன்னும் குக்கரி வீடியோக்குள்ளே போகலாமா? காஞ்சியில சுவாசினி பூஜை நடக்கிறது. பேஷ்கார் அவருக்கு போன் பண்ணி சொன்னாராம், இந்த மாதிரி ஏன் நீங்க பெங்களூர்ல இருந்து ஒரு 100 பேர் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு. உடனே நம்ம ஆத்து போன் பண்ணிருக்கார், கல்யாணிட்டையும் வேணுட்டையும் பேசிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்களே விசாரிங்க. அப்போ கல்யாணி உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ண தொடங்கினா, நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இவாளை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு, நான் பாம்பேல இருந்தேன் அதனால அவள்கிட்ட எல்லாம் சொன்னேன். அவள் எல்லாரையும் குரூப்புக்கு எல்லாம் கேட்டு விட்டு இது பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பஸ் விசாரிச்சப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ரொம்ப 40-50,000 ருபீஸ் ஆகுன்னு சொல்லி சொன்னான். எங்க ஏரியா எம்எல்ஏ வந்து கோபாலையா, கொஞ்சம் எங்களுக்கு அவ ரொம்ப ஃப்ரெண்ட்லி இது, அதனால அவர்கிட்ட போய் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ண போனோம், நானும் கல்யாணியுமா இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு. அவர் உடனே யாக்கு யோசனை மாடுத்தீரா, நம் கடை இந்தானே எல்லாம் அரேஞ்ச் மாடி கொடுத்தீவி பஸ்ஸு, நீ வெள்ளச்சி நிச்சயந்தையாக யோகி அப்படின்னார். அதனால அவரோட இதுலேயும் அந்த இங்கே ஒரு எங்கள் வார்டில் இப்போ ஒரு மேடம் நிற்க போறா, அவா மூலமா எல்லாமா நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி. அப்புறம் நம்மளோட இது என்னன்னா, பாக்கியம் என்னன்னா, நாளைக்கு மகா பெரிவ அடிஸ்தானத்துல நம்ம எல்லாரையும் உட்கார்ந்து லலிதா சாஸ்திரநாம சொல்லிருக்கா. நேற்று வரைக்கும் அது நடக்கல, இன்ன வரைக்கும் அது நடந்துட்டல, நாளைக்கு அது நடக்க போறது. நம்ம எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம், பகவானோட ஆசீர்வாதம் எல்லாரும் நன்னா இருக்கணும். நம்ம எல்லாரும் அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி கிரெடிட் கோஸ் டு லதா அண்ட் கல்யாணி ஸ்ரீனிவாஸ் கோபாலையா, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. இவா எல்லாரும் தான் எங்களுக்கெல்லாம் பஸ்ஸு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா. அருமையாக போயிட்டு வந்தோம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம். நைட்டு 8:30 போய் சேர்ந்தோம். அங்கேயே டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா, நாங்கள்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா. இங்கே தான் தங்கியிருந்தோம். காமாட்சி அம்மன் கோவில்லையே நைட்டு டின்னர் எடுத்துட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஹாலுக்கு திரும்ப வந்தோம். அங்கே இந்த மாதிரி சாரீ கொடுத்தா, இந்த 9 yards சாரியை தான் காலம்பரை கட்டின்னு வரணும்னு சொல்லியிருந்தா, இந்த மாதிரி கட்டின்னு ரெடி ஆயாச்சு. காலம்பரை கோவிலுக்கு போய் மடத்துக்கு போய் எல்லாம் பண்ண போகிறோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவு கோவிலுக்குள்ளே எடுக்க முடியறத நான் எடுத்து காட்டுறேன், மடத்தில் எடுத்ததெல்லாம் காட்டுறேன். புடவையெல்லாம் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 10-15 பேருக்கெல்லாம் ஒவ்வொரு கலர் வேறு வேறு வந்திருந்தது. ரொம்ப நன்னா இருந்தது, ரொம்ப சௌகரியமாகவும் இருந்தது. காலம்பரை கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த ஹாலில் எல்லோரும் முதல்ல அசம்பிள் ஆயிருந்தோம். எல்லோரும் அந்த புடவை கட்டின்னு இருந்தோம். எல்லாருக்கும் ஒரு டேக் கொடுத்துருந்தா, அதெல்லாம் கழுத்தில் மாட்டின்ட்டுருக்கோம் பேட்ச் வச்சு. முதல்ல கோவிலில் போய் காமாட்சி தரிசனம் பண்ணோம். தங்க கவசத்தில் ரொம்ப அழகாக இருந்தது அலங்காரம். அங்கேருந்து மடத்துக்கு கூட்டின்னு போனால் அங்கே எல்லாருக்கும் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு மடத்தில் அதிஷ்டானத்தில் எல்லாரையும் உட்காத்தி வச்சு ஸ்லோகம் சொல்லிச்சோம். விஜயதசமி அன்னைக்கு குருவோட அதிஷ்டானத்தில் குருவுக்கு முன்னாடி எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ண பாக்கியம் கிடச்சதில் எல்லாருக்கும் பரம திருப்தி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மனசுக்கு நிம்மதி. ஃபார் பிளஸ்டாக எல்லாருமே ஃபீல் பண்ணோம். கன்யா பூஜை சுவாசினி பூஜையெல்லாம் இருக்குதுன்னு கன்யா குழந்தைகளும் வந்திருந்தா, அந்த குழந்தைகளுக்கும் எல்லா திரவியங்களும் கொடுத்தா, பாவாடை சட்டை மாலை எல்லாமே. இப்போது எல்லா லேடிஸ்க்குமே இங்கே எல்லா மங்கள திரவியங்களும் கொடுத்தா, நாங்கள் ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கும்போது வளையல் கொலுசு மெட்டி கழுத்துக்கு ஒரு மாலை, அதுவும் அவாவா கைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வாரியாக வச்சுருந்து எல்லாருக்கும் 2 டஜன் வளையல் கொடுத்து உடனே கையோடு போட்டுக்க சொல்லி அத்தனை உபச்சாரமும் பண்ணினா, குறிப்பாக ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். மடத்துக்குள்ளே என்ட்ரு ஆன உடனேவே மஞ்சளால் கால் அலம்பி நலுங்கு மஞ்சள் இட்டு எல்லாம் பண்ணினா, இதுதான் அவள் கொடுத்த வளையல் மாலை. இது
ஐம்பொன் கொலுசு எல்லாம் கொடுத்து போட்டுக்க சொன்னால் எல்லாத்தையுமே போட்டுன்ட்டோம். மஞ்சள் சரடில் போட்டு திருமங்கல்யம் கட்டி எல்லாருக்கும் ஒரு சுமங்கலி போட்டு விட்டா. நான் கழுத்தில் போட்டுருக்கிற மாலை தான் எல்லாருக்கும் கொடுத்தா. அடுத்து எல்லாருக்கும் தாமரைப்பூவில் கட்டின மாலை வரிசையாக எல்லாருக்கும் போட்டுட்டே வந்துட்டே இருந்தா. எல்லாரும் உட்கார்றதுக்கு ஆசனம் கொடுக்கறதுக்காக இந்த சின்ன மேட்டெல்லாம் கூட போட்டு வச்சு அதில் தான் உட்கார சொன்னோம். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் முடிஞ்சு சௌந்தர்யலகரியும் பாராயணம் பண்ணினோம். நிறைய டைம் இருந்ததுனால பாராயணம் முடிச்சுட்டு மேலதாளத்தோட இந்த அதிஷ்டானத்தை பிரதர்ஷனம் வச்சு கோவிலுக்கு கூட்டினோம்னா கோவிலுக்குள்ளே திரும்பவும் அம்பாளை ஒரு தடவை தரிசனம் பண்ண வச்சு இந்த மண்டபத்தில் உட்காத்தி வச்சு சுவாசினி பூஜை பண்ணால் இந்த வீடியோ நான் எடுக்கலை, வேறு யாரோ ஷேர் பண்ணியிருந்தால் அதை தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கற்பூர ஆரத்திலாம் காமிச்சதும் இந்த கையில் வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கில் தாம்பூலம் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் ஷாம்பு எல்லாமே கொடுத்துருந்தா. இந்த மாமி தான் எங்களெல்லாம் கைட் பண்ணால் அம்பாள் தீர்த்த வாரி முடிஞ்சு நவாவரண பூஜை நடக்கிறது. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவான்னு நாங்கள் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிட்டு உடனே இம்மிடியட்டாக கிளம்பி பெங்களூருக்கு வந்துடுறதா பிளான். கோவில்லையே சைடில் மண்டபத்தில் கொலு வச்சுருந்தா அழகாக சூப்பராக இருந்தது. ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா, அதனால் சைடாக கம்பி வழியாக தான் வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்டில் போய் எதிர்த்தாப்பில் எடுக்க முடியல. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பொம்மை கலெக்ஷன் இருந்தது. ரெண்டு பக்கமும் இருந்தது. ஒரு பக்கம் மாத்திரம்தான் நான் எடுக்க முடிஞ்சது. அழகான இந்த கொலுவை முன்னாடி போய் எடுக்க முடியலன்னு ரொம்ப குறை தான் எனக்கு. புதுசு புதுசாக அழகழகான பெரிய பெரிய பொம்மையாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த வருஷம் நவராத்திரிக்கு காமாட்சி அம்மனை கண் குளிர தரிசனம் பண்ணி அங்கேயே சுவாசினியாக இருந்து ஒரு பூஜையெல்லாம் பார்த்தது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. அதோட காமாட்சி அம்மன் கொலுவையும் பார்க்கும்போது
ரொம்பவே சந்தோஷம்தான். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு திரும்பவும் நன்றி செலுத்திக்கிறோம். எவ்வளோ பெரிய சூப்பரான கட்டவுட் வச்சுருக்கா பாருங்க, காமாட்சி அம்மன் கோவில்லையே, கோலுக்கு பக்கத்துலேயே, ரொம்ப அழகாக இருக்குது. லஞ்ச் முடிச்சுட்டு உடனே கிளம்பி நைட்டு 10:30 பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால உடனே தூங்கிட்டோம். ஸோ அடுத்த நாளைக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, கொலு பொம்மையெல்லாம் எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணி பாக்ஸில் வச்சு அதை மேலே ஏற கட்டி ரொம்ப பெரிய வேலை. அது வேலையை முடிச்சுட்டு எடிட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகிட்டதுனால இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு பெரிய நல்ல பாக்கியம் கிடச்சதாக ஃபீல் பண்ணுறோம் எல்லாருமே. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல, ஏதோ எங்களுக்கு காமாட்சி அம்மனோட ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு இந்த சுவாசினி பூஜையில் கலந்துக்கிற பாக்கியம் கிடச்சதுக்கு ஆர் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். என்னால் முடிஞ்ச அளவு இதில் கவர் பண்ணேன். கோவிலுக்குள்ளே ரொம்ப வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ணலை, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இதில் கிளிக் பண்ணி விட்டுருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.